ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லியர் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபேனை வச்சு, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஃபேனை வச்சு நம்ம வந்து ஒரு ஏர் கூலர் செய்ய போகிறோம். காயில் டைப் ஏர் கூலர் தான் இது பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் டியூப் வந்து, என்ன ஃப்ரிட்ஜ் ஏசிலாம் யூஸ் பண்ண காப்பர் டியூப் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைப்பில் தான் அதை செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா அது வந்து 4 மீட்டருக்கான காப்பர் டியூப். நீங்கள் வந்து 4-7 மீட்டர் வாங்கிங்க, ஒரு மோட்டர் வாங்கிங்க. அதாவது சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான் இது. இது ஒரு பம்பாக ஒர்க் ஆக போகுது. டேபிள் ஃபேன் வேணும். அது மாதிரி அப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இது மாதிரி வேணும். அதை ரெண்டு ஹோல் போட்டுச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் டியூப் எடுத்து நேராக வந்து நம்ம ஃபேனோட டாப் சைடில் வந்து செட் பண்ண போகிறோம். டாப் சைடில் வந்து அதை வந்து கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிறதுக்காக நான் வந்து ஒயர் டைட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் த்ரெட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயர் டைட்டர் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக கட்டிடலாம். ஒயர் டைட்டர் ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துங்க, ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. பாக்கெட் வந்து 20 ரூபா தான். சின்ன சைஸில், பெரிய சைஸ் லாங் சைஸ் வாங்கினா சின்ன சைஸ் 20 ரூபா தான், அது வாங்கிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டைட் பண்ணுற ஒர்க்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் 5 ரொட்டேஷன் பைப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ, மேக்ஸிமம் வந்து 6 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ரொம்ப அதிகமாக சுற்றிட்டிங்க அப்படின்னா ஃபேனோட ஏர் வந்து வெளியே வராது, அதில் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நார்மலான 4 மீட்டர் கரெக்டாக சுற்றிக்கோங்க. இப்போ வந்து ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்க அந்த ஜாயின்டோட எக்ஸ்ட்ரா லீட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு ஒரு ஒயர் கட்டரோ இல்லை சிசரோ இல்லை வந்து ஒரு கத்தியோ யூஸ் பண்ணி அதெல்லாத்தையும் சேஃபாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். உங்கள் கையை விட காப்பர் டியூப் தான் ரொம்ப முக்கியம். அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா, மோட்டரை வந்து நம்ம இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இன்லெட்டும் அவுட்லெட்டும் பண்ண போகிறோம். இந்த பம்பை தான் நான் வாங்கியிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 220 வோல்ட் வரைக்கும் ஆப்ரேட் ஆகக்கூடியது. ஐ மீன் 250 வோல்ட்டு, 18 வாட்ஸ் பம்பு, 6 ஃபீட் மேலே ஏற்றும், 800 லிட்டர் பர் ஹார். இது வந்து ஒரு ஏசி வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் டியூப் கனெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரப்பர் டியூப் எதுக்கு அப்படின்னா, காப்பர் டியூப்புக்கு வந்து வாட்டர் இன்லெட் அண்ட் அவுட்லெட் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த ரெண்டு ஹோல்ஸையும் போட்டுட்டு ரெண்டு பைப்பை நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு பைப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் இருந்து இன்னொரு ரெண்டு எடுத்துகிட்டு அதில் ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா டேப் அடிச்சு விட்ருங்க. ஏன்னா இந்த பைப்போட இன்ச்சும் மோட்டரோட அந்த அவுட்லெட்டோட இன்ச்சும் பார்த்திங்கன்னா செட் ஆகாது. மேக்ஸிமம் இதில் எந்த கம்மு நான் யூஸ் பண்ணவே இல்லை, நீங்களே யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு ஹோல்ஸ் வந்து கரெக்டான சைஸில் போட்டுங்க. இன்னொரு ஹோல்ஸை கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அது வழியாக ஒயர் எடுத்துருங்க. பிரச்சனையே இருக்காது. எந்த கம்மு நான் யூஸ் பண்ணல. டேப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயர் டைட்டர் அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து மோட்டரை வந்து உள்ளே வந்து இறக்கி விட்டுறோம். அடுத்தது நம்ம வந்து இது மாதிரி ஒரு ரெடியூசர் எடுத்துக்கணும். இந்த மோட்டரோட இதுவும் கொடுத்துருவாங்க, தனியாக வாங்கணும் அவசியம் இல்லை. மொத்த மோட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 250 ரூபா வாங்கினேன். ஆன்லைனில் எவ்வளோ வருதுன்னு தெரில, நான் லிங்க்கு தரேன் உங்களுக்கு. இதே மோட்டர் வாங்கிக்கிங்க, நல்லாவே இருக்குது. சின்ன மோட்டர் வந்து 150 ரூபா சொல்லுவாங்க. இந்த சைஸ்க்கும் அதில் அவுட்புட் கம்பேர் பண்ணும்போது பெரிய மோட்டரில் விலை கம்மியாக தான் இருக்குது. சின்ன மோட்டர் வாங்கி வாங்கிறாதீங்க. இந்த மாதிரி நெடி விழுந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து மோட்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் டப்பா எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த தண்ணி போதாது, இன்னும் கொஞ்சம் நல்லா கூலிங் வரணும் அப்படின்னா இன்னும் பெரிய சைஸில் எடுத்துக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ஐஸ் கட்டியை ஃபில் பண்ணுறது அது மாதிரி இருக்கிறதுக்கும் பார்த்து பெருசாக எடுத்துக்கங்க. எனக்கு இது போதும், நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஒயர் வந்து இது வழியாக வெளியே எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கான கனெக்ஷன் பார்த்துருவேன். சின்னதாக தான் இருக்குது இப்போ ஒயர். பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரலுக்கு ஒயர் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ளக்கோட கனெக்ட் பண்ண போகிறேன். ப்ளக்கோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணிட்டேன் நான். அதே ஒயர் டைட்டர் வச்சு சும்மா இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சிம்பிளாக இப்படி ஒயர் டைட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து காப்பர் டியூப்புக்கு வந்து இன்லெட் அண்ட் அவுட்லெட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இன்லெட்டில் கனெக்ஷனுக்கு பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து வர அந்த பைப்பை இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டைட்டர் வச்சு அந்த இடத்தையும் நல்லா டைட் பண்ணிடுங்க. வாட்டர் கொஞ்சம் கூட லீக் ஆகவே கூடாது, ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஒரு தடவைக்கு 3 தடவை அந்த இடத்துல வந்து டைட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற சைடு ஈஸியாக லீக் ஆயிரும். அது மாதிரி நான் ஒரு இடத்துல வந்து இப்படி சும்மா போட்டிருந்தேன், அடுத்தது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல 3 இடத்துல போட்டதுக்கப்புறம் தான் லீக்கேஜ் வந்து குறைஞ்சிது. அதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம வந்து அவுட்லெட் கனெக்ஷன் பண்ண போகிறோம். அடுத்த சைடுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து அவுட்லெட் ஆகி மறுபடியும் வந்து இந்த பாஸ்கெட்லேயே உள்ளதுக்காக நான் வந்து அந்த பைப்பை செட் பண்ணிவிட்டு அதுலேயும் டைட்டர் போட்டு கட்டிடுறேன். உங்ககிட்ட இந்த இடத்துல நீங்கள் இன்சுலேஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எம்சிஎல் எது வேணாலும் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம். எம்சிஎல் யூஸ் பண்ணால் நல்லா தெரியும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு, நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நார்மலான வாட்டர் தான் நான் ஊற்றியிருக்கேன். அந்த பாட்டில் ஃபுல்லாக நார்மலான வாட்டர் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த கவரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இறுக்கி
டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இதோட காப்பர் டியூட விலையை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த காப்பர் டியூட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி 25 ரூபா வருது, அதாவது ஒரு 30 சென்டிமீட்டர் 25 ரூபா. 25 ரூபான்னு போது 4 மீட்டருக்கு 13 அடி பக்கத்தில் வரும். அப்போ எனக்கு 320 ரூபாய் என்னமோ சம்திங் வந்தது. நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கிங்க. இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணுறோம். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35.4 இருக்குது. டெம்பரேச்சர் குறையுது நீங்களே பார்க்கலாம். டெம்பரேச்சர் இது ஆன் பண்ண உடனே குறையாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பம்ப் ஆன் பண்ணி தண்ணியை ரொட்டேஷனில் வைக்கணும். அப்புறம் வந்து காப்பர் டியூப்பில் தண்ணி வடிய ஆரம்பிக்கும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஐஸை யூஸ் பண்ணுறேன். இந்த டியூப்பில் ஒரு சின்ன இது இருக்குது. டியூப்பை வந்து திக்காக வாங்காதீங்க, தின்னாக வாங்குங்க. தின்னாக வாங்கினா தான் நல்ல கூலிங் கிடைக்கும், சர்ஃபேஸ் ஏரியாவும் அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல கண்டென்ட்டோட. வேறு ஏதாவது வீடியோ போனால் இந்த வீடியோவில் டவுட் இருந்தனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். ஸோ பை பை.